கைதட்டி ஆண்டவரை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. யெசூரன் என்கிற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் பலப்படுத்தப்பட்டவர். நீதிமான், நீதிமான் என்றால் ஆசீர்வாதத்துக்கு தகுதி பெற்றவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துக்கவங்களை பார்த்து கை குலுக்கி சொல்லுங்க, நீங்க பலவான்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பலவான என்னை மாற்றினவர். நல்லா உற்சாகமா கைதட்டி பாடி, இனி ஆண்டவரும் நீங்களும் தான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது பரலோகத்தை தேவன் நம்மத்தில் இறக்குகிறவராய் இருக்கிறார். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். சொல்லுவோம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. வாசம் செய்பவரே எனக்காக யாவையும் செய்து என்றவரே, நான் என்றவரே, நீ என்றாசன் என்றவரே, நான் சிரிசித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னிக்கிறே, சாபங்கள் யாவையும் நீக்கினிறே. என் பாவங்கள் யாவையும் மன்னிக்கிறே, சாபங்கள் யாவையும் நீக்கினிறே. செய்து முடிப்பவரே, வாசம் செய்பவரே எல்லூரன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே எல்லூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சொல்லுங்க, தைரியமாய். நான் உன்னை மறவேன் என்றவரே, சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நினைத்தவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, எங்கள் துணிகளில் வாசம் செய்பவரே. கைதடி சொல்வோம், யெசூரன் செய்து முடித்தவரே, யெசூரன் எங்கள் துணிகளில் வாசம் செய்பவரே. Hallelujah. Praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise you Lord. Praise you Lord. Praise you Jesus. Praise you Lord. Hallelujah. நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் துதிகளில் வாசம் செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Amen. Hallelujah. Hallelujah. நாம் ஆண்டவருடைய வருகைக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எக்காலம் துணிக்கும், அந்த எக்காலம் துணிக்கும் போது ஆண்டவர் வரப்போகிறார். இந்த உலகத்துல இந்த நாட்கள் இருளின் நாட்களாக உலகத்துல காணப்படுகிறது. எவ்வளோ சம்பவங்கள் நம் கண்கூடாக பார்க்கிறோம், நம்முடைய தேசத்திலே, நம்முடைய நம் வாழ்கிற இந்த காலங்களிலே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நாட்கள் இப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று
ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இப்படிப்பட்ட நேரங்களிலே உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். காரணம், உங்கள் ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க? இந்த வருஷத்து ஆண்டவர் நமக்கு யூபிலி ஆண்டாக கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூபிலி என்றால் விடுதலையின் ஆண்டு. எல்லாரும் சொல்லுங்க, விடுதலையின் ஆண்டு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விடுதலையின் ஆண்டு 50வது ஆண்டை எக்காலம் ஊதி அவர்கள் அனுசரிப்பார்கள். அந்த நாட்கள் என்ன நடக்கும்னா, யாரெல்லாம் அவங்க சொத்துக்களை காரியங்களை இழந்தார்களோ அத்தனையும் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். எதெல்லாம் இழந்து போனார்களோ அதெல்லாம் திரும்ப கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் வாழ்க்கையில நான் யூபிலி ஆண்டாய் கொடுக்கிறேன்னு. நீ இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாய் கொடுக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? சந்தோஷம்னா நல்லா கைதட்டி ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். இந்த நாள்ல நம்ம கேட்க போறோம் வசனம் சொல்லி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே நீ சீக்கிரம் வாருமப்பா, இந்த யூபிலி ஆண்டுல சீக்கிரம் வாரும் என்று சொல்லி, சீக்கிரமாக உங்களுடைய ராஜ்யம் எங்கள் தேசத்துல வரட்டும், எங்கள் இந்தியாவை நீர் ஆசீர்வதியும், எங்கள் தமிழகத்தை ஆசீர்வதியும். எலியாவின் நாட்கள் இதுவே, வார்த்தை அறிவிப்போமே, வருகிறார் மேகம் மீதிலே எக்காலத்துடனே. ஒரு எக்காலம் துணிக்க போகுது, அந்த எக்காலத்துக்கு அடையாளமா இங்க ஒரு எக்காலம் ஊத ஒருவர் இருக்கிறார், ஜெடிசன் டேவிட், என்னுடைய மூன்றாவது மகன், கர்த்தரங்களுக்கு கொடுத்த மூன்றாவது மகன். So he's going to blow the trumpet, shofar. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, சீக்கிரம் வாருமையா. ஆமென். நல்ல கொடியா சேர்த்து, எலியாவின் நாட்கள் இதுவே, வார்த்தையை அறிவிப்போமே, திகதரிசி மோசேயின் காலம் இதுவே, நீதி எழும்பட்டுமே, துன்பம் சோதனைகளின் காலம், பட்டயம் பஞ்சங்கள் வரும், வனாந்தரத்தில் கேட்கும் சத்தம், நாங்கள் வழியை ஆயத்தம் செய்வோம், வருகிறா மேகம் மீதிலே எக்காலத்துடனே, சூரியனை போம் ஆசரிப்போம், யூபிலி ஆண்டிலே சியோனில் இருந்து மீட்பர் வருவார். எசேக்கியலின் காலம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும், அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எசேக்கியேலின் காலம் இதுவே, எலும்புகள் உயிர் பெறும், தாவீதின் காலங்கள் இதுவே, புதிய ஆலயம் கட்டிடுவோம், அறுவடை நாட்கள் செய்யும், வார்த்தை அறிவிப்பவர்கள் வருகிறார், வருகிறா மேகம் மீதிலே எக்காலத்துடனே, சூரியனை போல் ஆத்தரிப்போம், யூபிலி ஆண்டிலே சியோனில் இருந்து மீட்பர் வருகிறார், வருகிறா மேகம் மீதிலே எக்காலத்துடனே, சூரியனை போல் ஆத்தரிப்போம், யூபிலி
கர்த்தர் வருவார். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், யெகோவா போல் தேவன் இல்லை. சொல்லுங்க, யெகோவா போல் தேவன் இல்லை. இன்னும் சத்தமாக, யெகோவா போல் தேவன் இல்லை. 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 நல்லா அசைச்சு சொல்லுங்க, யெகோவா போல் தேவன் இல்லை. 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 யெகோவா போல் தேவன் ஒரு திசை கூட சத்தமா, யெகோவா யெகோவா போல் தேவன் இல்லை. யெகோவா போல் தேவன் இல்லை. யெகோவா போல் தேவன் இல்லை. மேகத்தீதிலே சூரியனை போரிப்போ விளையாடிதே சியோனில் இருந்து இவர் வருவார். வருகிறா மேகத்தீதிலே எக்காலத்துடனே சூரியனை போரிப்போ விளையாடிதே சியோனில் உம்மை போல நல்லவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நல்லவன். உலகத்தின் மனிதர்கள் வருவார்கள், ஒரு நாள் போய்விடுவார்கள், கைப்பிடிப்பார்கள், ஒரு நாள் கைவிடுவார்கள். ஒரு நாள் கைவிடாதவர் நீர் ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் பாடரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், சொல்வோம் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். போல நல்லவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆகவே உம்மை ஆராதனை செய்ய நான் வருகிறேன் அப்பா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை. ஆராதனை செய்வோம். நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேன்.
அவர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! என்ன குறைகளாய் இருந்த அந்த குறை நிறைவாகும். நிறைவான ஆவியாய் இருக்கிறார். உம்மை வரவேற்கிறேன் ஆண்டவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சொல்லுங்க. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது வறண்ட நிலங்கள் நீ பாய்ச்சலான தோட்டமாய் மாறும். வனாந்திரத்திலே அவர் வழியை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில அவருடைய பிரசனம் நம் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வந்திருக்கிறது. அவரை நாம் கனம் பண்ண போகிறோம். நிறைவான ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்ல போகிறோம். இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது
உமது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நீங்க வரும்போது குறைகள் மாறுமாட்டோம், குறைவுகள் மாறுமே. இன்னொரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி. நிறைவான ஓ, அவர் கடந்து வருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு விஷயம், நிறைவான குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகும். நான் அழைக்கிறேன், என் சூழ்நிலைக்குள்ள உம்மை நான் அழைக்கிறேன். ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே. எங்கள் வாழ்க்கையில் நீர் வாரும், எங்கள் சூழ்நிலையில் நீர் வாரும். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட். பாதையே இல்லாத இடத்தில் நீர் பாதையா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாதை காட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, நீரே எங்கள் பாதையா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயோ உயர்த்தி வானத்தை பார்த்து சொல்லுங்க, பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சந்தோஷம், அவரை பார்த்து சொல்லுங்க, அவருடைய முகம் ஒரு ஸ்மைலோட. படைச்சவர் நீர், என் அப்பாவா இருக்கிறீர். எதிர்காலத்துக்கு பயம் இல்லை, சூழ்நிலைகளை குறித்து பயம் இல்லை, தேவைகளை குறித்து பயம் இல்லை. நீர் என் தகப்பனா இருக்கிறீர். புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, புது பாடலால் சூழ்ந்து கொண்டே, எதிரியினின்று என்னை மீட்டீரே, என் பயத்தை விலக்கினே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, எனக்கு தந்தீரே, புது பாடலா புது பாடலா சூழ்ந்து கொண்டே, எதிரியேன் என்று என்னை மீட்டீரே, என் பயத்தை விலக்கினே. பயத்திற்கு அடிமை அடிமை நான் அல்லவே,
பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியை தந்தவரே தாயின் கருவில் தெரிந்தெடுத்தீரே என் அன்பே என்றழைத்தீரே. இன்னைக்கு இரவு ஆண்டவர்களை பார்த்து சொல்றேன், உந்தன் பிள்ளையா என்னை மாற்றி நீர் உம்ரத்தம் உம்ரத்தம் என்னுள் ஓடுதே. எல்லாரும் சொல்லுவோம், ஆயின் கருவில் தெரிந்தெடுத்தீரே என் அன்பே என்றழைத்தீரே உந்தன் பிள்ளையா. என்னை மாற்றி நீர் உந்தன் ரத்தம் என்னுள் ஓடுதே. பயத்திற்கு